Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா plain sponge cake, tea cake ரெசிபி தான். இது எப்படி ஈஸியா நம்ம ஓவன்ல செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது பார்த்தா எக் ரெசிபி தான். சிம்பிளா இருக்க போது நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சரா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ்ல எப்படி நம்ம வீட்ல செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா க்ளீனா பவுல்ல எடுத்துக்கங்க. அது கூட பாத்தீங்கன்னா 5 முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளக்கரு ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்க போறோம். எல்லாத்தையும் உடைச்சு ஊத்திக்கங்க. எந்த ஒரு ஒயிட் கிறிஸ்டல் பார்ட்டிகல் எல்லாமே பாத்துக்கங்க. நம்ம எக்ஸ் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்தே வாங்க. இப்போ 5 முட்டையை நல்லா பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஸ்பீடில் தான் நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ், மில்க் எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்கை பீட் பண்ணுவோம், நல்லா கேர்ஃபுல்லாக பீட் பண்ணுங்கள், ஓவர் பீட் பண்ணிட்டாதீங்க. இதுக்கு தேவையான சர்க்கரையை நான் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன், 150 கிராம் போல். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மாவு பதத்துக்கு வந்துட்டுருக்கு. அந்த தோசை மாவு பதம்னு சொல்லுவாங்கள அந்த பதத்துக்கு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் பீட் பண்ணாதீங்க, ஸ்லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா பேர்ல் ஒயிட் கலரில் வந்துச்சு. நம்மளோட ரிப்பன் கன்சிஸ்டன்சி நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம் சர்க்கரை எடுத்தோமோ அவ்வளோ கிராம் மைதா நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கூட 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கிறோம். இப்போ 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். அதை ஜலட்டில் வச்சு நல்லா நம்ம சேவ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட்வாஷ்க்கு இல்லைனா வந்து ஸ்பேச்சில் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். கட்டன் ஃபோல் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பிகினர் ஸ்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட்வாஷ்க்கு வச்சே யூஸ் பண்ணுங்கள். இது கூட கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் போல் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுங்கள். எந்த ஒரு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதையும் ஆட் பண்ணாதீங்க. பியூர் வெஜிடபிள் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இதையும் நம்ம நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் நல்லா வந்துட்டுருக்கு. அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டாக வந்திருக்கும். நம்மளுக்கு நம்மளுடைய பேட்டர் சூப்பராக ரெடியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேன் தான் எடுத்திருக்கேன். அந்த கீழே வந்து பட்டர் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய மாவு பாருங்கள் நல்லா பேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஈவனாக ஊற்றிக்கலாம் நம்மளுடைய பேக்கிங் ட்ரேயில். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ ஒரு நல்லா டேப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிங்க. இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 பாட்டம் ராடும் டாப் ராட் 2 ராடையும் தான் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓடிஜி யூஸ் பண்ணுறவங்க டவுட் கேட்குறீங்க. பேக்கிங் அப்போ ஓடிஜி பார்த்தீங்கன்னா போத் டாப் ராட் பாட்டம் ராட் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 35-45 மினிட்ஸ் ஆகும் நம்ம பேக் ஆகிறதுக்கு. ஒரு வாட்டி எதுக்கும் டூ பீக் வச்சு லெட்டாக செக் பண்ணி பார்த்துக்கிங்க நல்லா பேக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் சம் ஓவன் வந்து சேஞ்சஸ் ஆகும் நம்மளுக்கு. 45-50 மினிட்ஸ் கூட ஆகலாம். இப்போ டூத் பீக் வச்சு லெட்டாக செக் பண்ணி பார்த்துலாம் பாருங்கள். நம்மளுடைய கேக் சூப்பராக பேக் ஆயிருக்கு. இப்போ அதை அன்மோல்ட் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே போட்டிருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட கேக் பாருங்கள் நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக வந்திருக்கு. டெக்ஸ்சரு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த சைட்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு. நீங்களும் அந்த டீ கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.